கேள்வி எண் 149. கால் ஆணி வெடிப்புக்கு தீர்வு சொல்லுங்கள். பதில்: கால் ஆணி மற்றும் வெடிப்புக்கு மூன்று தீர்வுகள் உள்ளது. தீர்வு 1, மஞ்சள் தூளையும் மருதாணி தூளையும் சம அளவில் கலந்து ஆணி மற்றும் வெடிப்பு உள்ள இடங்களில் தொடர்ந்து தடவி வந்தால் குணமாகும். இதில் வந்து மஞ்சள் தூள் அப்படிங்கிறது கிழங்கு மஞ்சளை அரைச்ச தூளாக இருந்தால் சிறப்பு. ஒருவேளை கிழங்கு மஞ்சள் கிடைக்கலன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை பயன்படுத்திக்கலாம். இதில் மருதாணிங்கிறது மருதாணியை நீங்களே மருதாணி இலையை வெயிலில் காய வச்சு அரைச்ச தூளாக இருந்தால் மிகவும் சிறப்பு, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். தீர்வு 2, விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள் இதை மூணையும் கலந்து வெடிப்பு ஆணி உள்ள இடத்துல தினமும் தடவி வந்தால் குணமாகும். தீர்வு 3, காலையில் தூங்கி எழுந்தவுடன் முதலில் வரும் சிறுநீரை அந்த ஆணி வெடிப்பு இருக்கிற அந்த இடத்துல தடவிட்டு வந்தால் குணமாகும். சிறுநீர் யோசனை உங்களுக்கு ஒருவேளை அறிவுறுப்பாக இருந்தால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இது போன்ற பொருள்களை இரவில் நைட்டில் வந்து காலைல தடவிட்டு படுத்து தூங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் என்னென்னா நைட்டு காலைல தடவும் பொழுது படுக்கையிலையோ பெட்ஷீட்லேயோ தலைகாணிலேயோ படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியை அந்த கால் மேலே கட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா பெட்ஷீட்டில் படுக்கையில் படாமல் பார்த்துக்கலாம். இந்த மூணு யோசனையும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதும் குணமாகும். இந்த மூணு யோசனையும் கால் மதமுதப்பு, காலில் புண்ணு, கால் எரிச்சல் இது போன்ற பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு 9944221007. வாழ்க வளமுடன்.